வெல்கம் டு சமையல் பட்டறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மினி கொழுக்கட்டை. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப்பில் 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு போட்டு சுட வச்சுக்கோங்க. இது வந்து பதப்படுத்தின கொழுக்கட்டை மாவு. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுடுதண்ணி போட்டு தான் இதை பிசைய போகிறோம். ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாதுங்க, லைட்டாக கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலக்குங்க. நம்ம ஆல்ரெடி பூர்ண கொழுக்கட்டைலாம் பார்த்துருக்கோம், அது கூட கரெக்டாக ஷேப் வரல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. பட் இது ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணால் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதம் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா விதமான கொழுக்கட்டையும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பாருங்கள், இந்தளவு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும். பாருங்கள் ரொம்ப இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கே இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அம்மணி கொழுக்கட்டை தான் வந்து விநாயகருக்கே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி காஞ்சதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சு மூடிடலாம். இது உங்களுக்கு ஒரு 4 or 5 minutes தான் ஆகும். ஏன்னா குட்டி குட்டியாக தானே உருட்டியிருக்கோம், ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. பாருங்கள் எனக்கு ஒரு 4 minutes ஆயிடுச்சு. அதை நீங்கள் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இதோட 2 வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச அம்மணி கொழுக்கட்டையை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமா துருவுன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு சூடேறினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி தான் விநாயகரோட ஃபேவரட். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்கள்.